அனைவருக்கும் காலை வணக்கம். கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது கனிம வேதியியல் உள்ள முதல் பாடமான உலகவியல் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதனுடைய வந்து ஆங்கில பேர் என்னன்னா மெட்டலர்ஜின் பேர். இது பேர் என்ன வந்து ஆங்கில பேர் வந்து மெட்டலர்ஜின் பேர். மாணவர்களே, உலோகவியல் பற்றி உங்களுக்கு ஓரளவு சில கருத்துகள் வந்து தெரிந்திருக்கும். மேலும் நாம் இன்று உலோகவியல் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொது தேர்வில் இப்பாடப்பகுதியில் இருந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு நம்மால் முழுமையான மதிப்பெண்களை பெற முடியும். இந்த பாடப்பகுதியானது மிகவும் எளிமையான பாடப்பகுதி. நாம் நன்றாக புரிந்து படித்தால் முழுமையான மதிப்பெண்களை பெற முடியும். வாருங்கள் மாணவர்களே, நம் பாடப்பகுதிக்கு நாம் செல்வோம். உலோகவியல் பற்றி சுருக்கமாக கூறினால், பூமிக்கு அடியில் இருந்து வெட்டி எடுக்கும் தாதுவிலிருந்து தூய உலோகத்தை பிரித்தெடுக்கும் போது வெவ்வேறு வகையான செயல்முறைகளை பயன்படுத்தி நாம் உலோகத்தை பிரித்தெடுத்து தூய்மையாக்குகிறோம். இப்போ நம்ம பூமியிலேருந்து நம்ம வெட்டி எடுக்க போகிறோம், அந்த உலோகமானது எப்படிப்பா இருக்கலாம்? டைரெக்டாக வந்து போனோன்னா அப்படியே வந்து இரும்பு வந்து பூமிக்கு அடியில் அப்படியே இருக்குமா? இது அப்படியே நம்மளால் வந்து எடுத்துகிட்டு வந்தால் இரும்பை வந்து நம்ம பயன்படுத்த முடியுமா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டைரெக்டாக வந்து பூமியில் வந்து இரும்பானது இரும்பாக இருக்காது. அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இரும்பானது அதனுடைய சேர்மமாக இருக்கலாம். சேர்மம்னா என்ன? அதெல்லாம் என்னென்ன சேர்மம் இருக்கலாம்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரும்பு வந்து சல்ஃபரோடு சேர்ந்தால் என்ன அது நமக்கு வந்து இரும்பு சல்ஃபைடாக இருக்கலாம். சப்போஸ் அது இரும்பானது ஆக்சிஜனோடு சேர்ந்திருந்தாலும் என்ன இருக்கும்? நமக்கு வந்து இரும்பு ஆக்சைடாக இருக்கலாம். இரும்பானது கார்பனேட்டோட சேர்ந்திருந்தால் இரும்பு கார்பனேட்டு நமக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதனுடைய வெவ்வேறு விதமான சேர்மங்கள் வந்து நமக்கு வந்து பூமிக்கு அடியில் வந்து கிடைக்குது. சில குறிப்பிட்ட தனிமை மட்டும்தான் தனித்த நிலையில் இருக்கும். உதாரணமாக சொல்லப்போனால் எந்த மாதிரி தனிமை வந்து நமக்கு வந்து தனித்து இருக்கும் தூய நிலையில், அதாவது தனிம நிலையில் எந்த மாதிரி தனிமங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே பார்த்தீங்கன்னா வெகு சில உலோகங்கள் தான். எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் காப்பர், சில்வர், தங்கம், பிளாட்டினம் போன்ற மிக குறைந்த வேதி வினைத்திறன் கொண்ட இந்த தனிமங்கள் வந்து நம்ம பூமிக்கடியில் வந்து தனிமமாக கிடைக்கும். ஆனால் மற்ற உலகங்கள் எல்லாம் வந்து பின்னி பிணைந்து சேர்மமாக மட்டும்தான் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த பாடத்தை வந்து நம்ம வந்து முழுமையாக தெரிந்து கொள்ளணும்னா, பூமியிலேருந்து நம்ம வெட்டெடுக்க போகிற தாதுவில் உலகமாகவும் இருக்கலாம் சேர்மமாகவும் இருக்கலாம். பழங்காலத்திலிருந்தே நமது முன்னோர்கள் வந்து உலகத்தை வந்து கையாண்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மனிதர் வந்து எந்த விதமான உலகத்தை வந்து பயன்படுத்தினாங்க அது காசு தெரியுமாப்பா? மனிதருக்கு வந்து ஃபஸ்ட்டு பயன்படுத்திய உலகம் என்னதுன்னா செம்பு. அப்போ பழங்காலத்தில் வந்து இந்த உலகவியல் தத்துவம் வந்து பழங்காலத்தில் இல்லை. பூமிக்கு மேலே நமக்கு வந்து உலகம் வந்து என்ன கிடைக்குதோ அதை எடுத்து வந்து யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நவீன உலகத்தில் இருக்கோம். நம்மளை சுற்றி வந்து ஏகப்பட்ட உலகங்கள் வந்து இருக்குது. இந்த அனைத்து விதமான உலகங்கள் எல்லாமே பூமிக்கு அடியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வெட்டி எடுத்து பல்வேறு விதமான செயல்முறைகளை பயன்படுத்தி நம்ம வந்து உலகத்தை வந்து தயாரிச்சிருக்கோம். இப்போ தயாரிக்கும் போது சுற்றுப்புற சூழலுக்கு தீங்கு விளைவிக்காமல் தயாரிக்கணும். சரிங்களா? அது ஒரு மெத்தட். லாபகரமான முறையில் வந்து தயாரிக்கணும். ஸோ வந்து அந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது நம்ம வந்து உலகவியல் வந்து நமக்கு பெரும் பங்கு வகிக்கிறது. அதனால தான் இந்த உலகவியல் பாடத்தில் நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கிற போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ வாங்க இதை வந்து ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்லலாம். இந்த சிலைடை பாருங்கள். இந்த சிலைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள். நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவை வந்து நம்ம வந்து இந்த சிலைடில் இருக்குது. மேலே பார்த்தேன்னா அரிசி சாம்பார் சாதம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி, அடுத்து பார்த்தேன்னா இட்லி, அடுத்து தோசை. இந்த மாதிரி நம்ம வந்து அன்றாடம் சாப்பிடக்கூடிய சாப்பாடை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் நான். சரிங்களா? இதெல்லாம் எப்படிப்பா கிடைக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுது பாருங்கள், நெல் மணிகள் வந்து வெட்டி எடுக்கப்பட்டு அதில் உள்ள கழிவுகள்
பிரித்தெடுக்கப்படுகிறது. கழிவுகள்லாம் என்ன இருக்கும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய உமி சில நேரத்தில் வெட்டி எடுக்கும்போது கல் கூட வரலாம், அந்த கல்லையும் பிரித்தெடுக்கணும். சரிங்களா, பிரித்தெடுத்தாச்சு. அடுத்து என்னது பாருங்கள், நமக்கு தேவையான அரிசி வகை வந்து கிடைக்குது. என்னென்ன அரிசி நமக்கு கிடைக்கிது? வெவ்வேறு விதமான அரிசி, ராஜபோகம் அரிசி, பாசுமதி அரிசி, இட்லி அரிசி. சரிங்களா, இந்த மாதிரி நமக்கு வெவ்வேறு விதமான அரிசிகள் வந்து கிடைக்குது. இப்போ வந்து நமக்கு ராஜபோகத்திலேருந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணலாம், சாதம் பண்ணலாம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி நமக்கு தேவையான வகையில் பண்ணலாம். இதே பாசுமதி அரிசியிலிருந்து என்ன பண்ணலாம், பிரியாணி நம்ம வந்து பண்ணலாம். இட்லி அரிசியிலிருந்து மாவாக பண்ணி அந்த மாவு வந்து என்ன இருக்குது, வந்து இட்லியாகவும் நம்ம சுடலாம், அதே மாதிரி தோசையாகவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். ஆனால் இது எல்லாமே ஒரே செயல்முறையில் பண்ண முடியுமா? பார்த்தீங்கன்னா வந்து ராஜபோகம் அரிசியிலேருந்து நம்ம பண்ணுற சாதம் வந்து குக்கரை வச்சு நம்ம வந்து சமைக்கிறோம், இது ஒரு செயல்முறை. பாசுமதி அரிசியிலேருந்து பிரியாணி தயாரிக்கும் முறையே வந்து வேறு. இட்லி அரிசியிலேருந்து நம்ம இட்லி தயாரிக்க முறையும் தோசைக்கு தயாரிக்க முறையும் வெவ்வேறு செயல்முறை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரே செயல்முறை இல்லை. அது மாதிரி தான் நம்ம பூமியிலேருந்து நம்ம வெட்டி எடுக்கக்கூடிய தாதுக்கள் வந்து வெவ்வேறு வகையான சேர்மங்களை கொண்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரே மெத்தடில் நம்ம வந்து பிரிக்க முடியாது. தனித்தனியாக வந்து நம்ம வந்து தயாரிக்கிறது, இந்த உலகத்தை வந்து தயாரிக்கிறதுன்னா இந்த மாதிரி வெவ்வேறு விதமான உலகத்தினுடைய சேர்மங்களை ஒரே முறையில் பிரித்தெடுக்க முடியாது. வெவ்வேறு வகையான செயல்முறைகளை பயன்படுத்தணும். அதை தான் இந்த பாடத்துலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரு எடுத்துக்காட்டை வந்து பாருங்கள். இதில் நம்ம எப்படி நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் அந்த சாப்பாடை தான் நான் இதில் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அது பாருங்கள், மேலே வந்து என்ன இருக்குது, வந்து ரைஸ் இருக்குது, ரெண்டாவது வந்து என்ன இருக்குது, வந்து பிரியாணி, அடுத்து இட்லி, அடுத்து என்ன இருக்குது, வந்து தோசை. இந்த நாலு விதமான ஐட்டத்தை போட்டிருக்கேன். எல்லாமே எதுலேருந்து கிடைக்குது? அரிசியிலேருந்து தான் கிடைக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இது எப்படி வந்து கிடைக்குது, இதனுடைய ப்ராசஸ் என்னது, செயல்முறை என்னன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நெல் மணிகளானது வெட்டெடுக்கப்பட்டு அதிலிருந்து அந்த நெல்மணிகளுடைய தேவையில்லாத கழிவுகளை வந்து நீக்க போகிறோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ கழிவுகளை பிரித்தெடுத்தல் மெத்தட். அதுலேருந்து அரிசி நமக்கு கிடைக்கிது, வெவ்வேறு விதமான அரிசி. ராஜபோகத்திலேருந்து நம்ம வந்து சாப்பாடு தயாரிக்கிறோம், பாசுமதி அரிசியிலேருந்து பிரியாணி தயாரிக்கிறோம், இட்லி அரிசியிலேருந்து நம்ம வந்து இட்லியும் தோசையும் நம்ம வந்து தயாரிக்கிறோம். இது வந்து இதை மொத்தமாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள், வெவ்வேறு ப்ராசஸ் செயல்முறைகள் வந்து இருக்கும். சரிங்களா, இதே மாதிரி தான் இதில் வந்து நமக்கு மாளகை தாமிரத்தை அது பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுக்கப்பட்ட தாதுல என்ன இருக்குது, தாமிரம் இருக்குது. இந்த தாமிரம் எப்படி பாருங்கள், தகுந்த உளவியல் செயல்முறைகள் மூலமாக என்னவா மாற்றுறாங்கன்னு பாருங்கள், தாமிரமாக வந்து மாற்றுறாங்க. அதாவது பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருளானது அதில் என்னென்ன இருக்குது, தாதுக்களும் இருக்குது, கனிம கழிவுகளும் இருக்குது. இந்த கனிம கழிவுகளை வந்து நமக்கு தேவையில்லாதது, நமக்கு தேவை தாதுக்கள் தான். இந்த தாதுக்கள் தான் வந்து உலகம் அல்லது அவற்றுடைய சேர்மங்களாக வந்து அந்த வடிவில் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தாது தான் நமக்கு தேவை, தேவையில்லாத கனிம கழிவுகள் தேவையில்லை. கனிம கழிவுகள்னால் என்னென்ன இருக்கலாம், உலகத்தன்மையை அற்ற மாசுக்கள், பாறை பொருட்கள், மண் மாசுக்கள், இதெல்லாம் வந்து கனிம கழிவுன்னு சொல்லுவோம். இது நமக்கு தேவையில்லாதது. ஒரு உலகத்தை தயாரிக்கும் போது இதெல்லாம் தேவையில்லாதது, இதை வந்து நம்ம வந்து நீக்க போகிறோம். ஸோ வந்து இந்த பாடம் என்னதுன்னா, நமக்கு தாதுல வந்து எப்படி வந்து உலகத்தை வந்து பிரித்தெடுக்கிறது, அந்த மெத்தடு தான் இது வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த முதல் பாடமானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது காப்பரினுடைய தாதுக்கள் பாருங்க. காப்பரினுடைய தாதுக்கள் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையாக இருக்கு. என்னென்ன இருக்கு பாருங்க, காப்பர் பைரைட், காப்பர் கிளான்ஸ், குப்ரைட், மாலக்கை, அசுரை அப்படின்னு சொல்லி நமக்கு அஞ்சு விதமான தாமிர தாதுக்கள் இருக்கு. இந்த தாமிர தாதுக்கள்ல சைட்ல இருக்க அந்த இதை பாருங்க என்னென்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து காப்பர் பைரைட் வந்து சல்பைட் தாது, ரெண்டாவது காப்பர் கிளைட்ஸ் சல்பைட் தாது, குப்ரைட் வந்து ஆக்சைடு தாது, மற்ற ரெண்டுமே மாலக்கைட் அசுரைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பனேட் தாது. ஸோ இது இது என்னதுன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா, ஒரே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளால வந்து தாதுக்கள்ல இருந்து உலகத்தை பிரித்தெடுக்க முடியுமா, இது வந்து சாத்தியம் இல்லை. நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, வெவ்வேறு வகை வகையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரித்தெடுக்க போறோம். இந்த சார்ட்டை பார்த்தா நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, உலோகவியல்ல பூமியிலிருந்து கனிமங்களை வெட்டு எடுக்கிறோம். கனிமங்களில் வெட்டு எடுக்கும்போது கனிமங்கள்ல உலோகத்தினுடைய சதவீதம் குறைவாகவும் இருக்கலாம், உலோகத்தினுடைய சதவீதம் அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ எந்த ஒரு கனிமத்தில் உலோகத்தினுடைய சதவீதம் அதிகமாக இருக்கோ அதுதான் நம்ம தனிமத்தினுடைய தாதுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த தாதுக்கள் நம்ம வந்து தனியாக வந்து தாதுக்களை எடுத்தாச்சு. இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒவ்வொரு தொழில்நுட்பமாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த தாதுக்கள் என்ன இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கனிம கழிவுகள் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கனிம கழிவுகளை வந்து வெளியேற்றணும்.
அதுக்கு பேர் தான் என்னன்னா கனிம கழிவுகளை வெளியேற்றம் எத்தற்கு பேர் தான் என்னன்னா தாதுக்களை அடர்த்தித்தல் பேர். ஸோ இந்த அடர்த்தித்தல்லையே பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை வகையும் பாருங்க, புவியீர்ப்பு முறை, உரை மிதப்பு முறை, காந்த பிரிப்பு முறை, வேது கழுவுதல் முறை. இது எப்படி இருக்கும் பாருங்க, நம்ம சாதாரண ராஜபோக அரிசியில் இருந்து தயிர் சாதமும் தயாரிக்கலாம், அதே மாதிரி என்ன எலுமிச்சை சாதமும் தயாரிக்கலாம், சாதாரண நம்ம வந்து சாம்பார் சாதமும் தயாரிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் தாதுக்கள்னு எடுத்தாச்சுன்னா ஏன் இத்தனை மெத்தட், ஏன்னா இந்த தாதுக்களில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாமிரத்தின் தாதுக்கள் வந்து நமக்கு அஞ்சு வகையாக இருக்கு, கார்பனேட், ஆக்சைடு தாது, சல்ஃபைட் தாது. இது எல்லாமே வந்து வெவ்வேறு இடத்துல கிடைக்கும். ராஜஸ்தானில் சல்ஃபைட் தாது கிடைக்கலாம், சேலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பனேட் தாது கிடைக்கலாம். ஸோ வந்து அதனுடைய சேர்மத்தை பொறுத்து நம்ம வெவ்வேறு வகையாக நம்ம என்ன பண்ணலாம்னா தாதுக்களை அடர்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் தான் என்னதுன்னா புவியீர்ப்பு மெத்தட், ரெண்டாவது நுரை மீதிப்பு முறை, அடுத்து காந்த பிரிப்பு முறை, வேதி கழுதல் முறை. அடுத்து என்னப்பா பண்ணுறது, இந்த பாடத்தை வந்து அடுத்து தெரிஞ்சுக்கிட போகிறோம். தாதுக்களை அடர்ப்பித்தல் முடிஞ்ச உடனே அடுத்து என்ன பண்ணோம்னா பண்படா உலகத்தை வந்து பிரித்தெடுக்க போகிறோம். இந்த பண்படா உலகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதனுடைய தாதுக்களை ஆக்சைடாக மாற்ற போகிறோம். அடுத்து என்ன பண்ணுவோம், ஆக்சைடை வந்து உலக ஆக்சைடை ஒடுக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், உலகமாக கிடைக்கும். சரி, நம்ம அடுத்த சிலைடில் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னன்னா இது சரி நம்ம உலகத்தை ஒடுக்காச்சு, அந்த உலகத்தில் வந்து நமக்கு தூய்மையானதாக இருக்குமா, உலகம் கண்டிப்பாக இருக்காது. அதில் என்ன இருக்கும்னா தேவையில்லாத கழிவுகள் வந்து இருக்கும், அந்த கழிவுகளை தூய்மையாக்கணும். அந்த தூய்மையாக்கிற ஒரு மெத்தட் தான் என்னதுன்னா வாழை வடித்தல், நீர்மமாக்கல், பகுதி தூய்மையாக்கல், வாயு நிலைமை முறை. சரி, இதே தூய்மையாக்கல் வந்து என்ன பண்ணலாம்னா வேதியியல் தத்துவம் மற்றும் மின்வேதி தத்துவத்தையும் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து தூய்மையாக்கல் வந்து நடைபெறலாம். சரிங்களா, இப்போ கடைசியாக பார்த்தோன்னா அதனுடைய பயன்பாடுகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, இப்போ வாங்க இந்த சில இடம் பாருங்கள், இது என்னப்பா நமக்கு கனிமம் மற்றும் தாது என்றால் என்ன, இது முக்கியமான கொஸ்டின். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் வந்து கனிமம்னா பூமியிலிருந்து உலகத்தை வெட்டி எடுக்கிறோம், அது வந்து தனித்த உலகமாகவும் இருக்கலாம், அல்லது என்னது சல்ஃபைடு ஆக்சைடு போன்ற தாதுக்களாகவும் பின்னி பிணைந்து கூட இருக்கலாம். சரிங்களா, இது எல்லாமே நமக்கு என்ன இருக்கும், எடுக்கிறதுல வந்து உலகத்துடைய சதவீதம் கம்மியாக இருக்கலாம், உலகத்துடைய சதவீதம் வந்து என்ன இருக்கும், அதிகமாக இருக்கலாம். ஸோ பூமியிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய எல்லா உலகத்தோட கொண்டு இருக்க அந்த பொருள் வந்து பேர் என்னன்னா கனிமம். இந்த கனிமத்தில் வந்து என்ன இருக்கலாம், தாதுக்களில் தாமிரத்தினுடைய அல்லது தனிமத்தினுடைய சதவீதம் கூட இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். சரி, தாதுனா என்ன பண்ணலாம் அப்படின்னா தனிமத்தினுடைய சதவீதம் எதில் அதிகமாக இருக்கோ அதுதான் என்ன வந்து கனிமம். இதிலிருந்து தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பிரித்தெடுத்தா லாபகரமான முறையில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், உலோகத்தை வந்து தயாரிக்கலாம். ஸோ வந்து லாபகரமான முறையில் தயாரிக்கக்கூடிய அந்த பொருளுக்கு பேர் தான் என்னதுன்னா தாது. சரிங்களா, ஸோ இந்த தாதில் என்ன இருக்கும்னா உலோகத்தினுடைய சதவீதம் அதிகமாக இருக்கலாம். சரி, இப்போ வந்து எல்லா கனிமங்களும் தாதுக்களா, கண்டிப்பாக வந்து எல்லா கனிமங்களும் தாதுக்கள் அல்ல, ஏன்னா வந்து சதவீதம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்ல போகிறதில்ல, நம்ம வந்து தாதுக்கள்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் பட்டு எல்லா தாதுக்களுமே கனிமங்கள் தான். எடுத்துக்காட்டு, ஒரு நல்ல எடுத்துக்காட்டை வச்சு நம்ம சொன்னால் நம்ம அலுமினியத்துடைய தாதுக்கள் வந்து ரெண்டு இருக்குது, என்னன்னு பாருங்கள், ஒன்று வந்து பாக்சைட், இன்னொன்று வந்து என்னதுன்னா சைனா களி. இது ரெண்டுமே அலுமினியத்தினுடைய கனிமங்கள். இதில் எதில் வந்து நமக்கு அலுமினியம் வந்து அதிக சதவீதத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட்டில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து பாக்சைட்டில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அலுமினியத்தினுடைய கனிமங்களில் பாக்சைட் தாது தான் கனிமம். சரி, இப்போ பொதுவான தாதுக்களை பாருங்கள், இப்போ என்ன பாருங்கள், அலுமினியத்தினுடைய தாதுக்கள் வந்து மூணு, ஒன்று பாக்சைட், டயாஸ்போர், கயாலினைட். பாக்சைட் என்பது ஆக்சைடு தாது, அதே மாதிரி டயாஸ்போரும் ஆக்சைடு தாது தான், கயாலினைட் வந்து சிலிகேட் தாது. அடுத்து இரும்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேமடைட், மேக்னடைட், சிடிரைட், இரும்பு பைரைட், லிமோனைட். இது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சைடு தாதும் இருக்குது, கார்பனேட் தாது இருக்குது, சல்ஃபைட் தாதும் நமக்கு இருக்குது. சரிங்களா, இதே மாதிரி காப்பருக்கும் நமக்கு வந்து ஐந்து விதமான தாதுக்களை தந்திருக்காங்க. ஜிங்குக்கு வந்து நமக்கு வந்து மூன்று விதமான தாதுக்களில், ஒன்று சல்ஃபைடு, இன்னொன்று கார்பனேட், இன்னொன்று வந்து ஆக்சைடு தாது. இதே மாதிரி இது வந்து இந்த கொஞ்சம் ஒரு அட்டவணையை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. இதுலேருந்து நமக்கு வந்து ஒன் மார்க் சம்மந்தமாக வந்து சில நேரத்தில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த அட்டவணையிலிருந்து மேலும் ஒரு சின்னதாக ஒன்று தெரிஞ்சுக்கிற போகிறோம்ப்பா. மேக்னடைட் தாதுவானது எதிர அதில் வந்து இருக்கக்கூடிய இரும்பு என்ன இருக்குன்னா ஃபெரஸ் ஆக்சைடாகவும் ஃபெர்ரிக் ஆக்சைடாகவும் இருக்குது. இதே மாதிரி காப்பர் பைரேட்ட தாதுவையும் இதில் என்ன இருக்குது பாருங்கள், இதனுடைய இயப்பு என்னது பாருங்கள், சியூ எஃப்இ எஸ் டூ. இதில் எஸ் என்ன என்னது வந்து சல்ஃபைட் தாது. ஸோ வந்து சல்ஃபர் வந்து ரெண்டு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சல்ஃபரை வந்து என்ன பண்ணலாம், காப்பருக்கு ஒரு சல்ஃபரும் இரும்புக்கு ஒரு சல்ஃபரமாக எழுதும்போது எப்படி எழுதலாம், சியூஎஸ் எஃப்இஎஸ் சியூஎஸ் அப்படின்னா இதில் காப்பர்னுடைய ஆக்சிஜனேற்ற நிலை எவ்வளவு, ப்ளஸ் டூ. ப்ளஸ் டூ அப்படின்னா என்னது வந்து குப்ரஸாக குப்பிரிக்கா,
பிளஸ் டூன்னா குப்ரிக். அப்போ இந்த சல்ஃபைடுக்கு பேர் என்னது? குப்ரிக் சல்ஃபைட். அடுத்து பாருங்க எஃபிஎஸ். எஃபிஎஸ்ல இதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை, அயனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை எவ்வளவு நமக்கு? பிளஸ் டூ. இது ஃபெரஸா ஃபெரிக்கா? இது வந்து ஃபெரஸ் சல்ஃபைடு. ஸோ குப்ரிக் சல்ஃபைடும் ஃபெரஸ் சல்ஃபைடும் சேர்ந்த கலவை தான் காப்பர் பைரைட். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது. நமக்கு வந்து பூமியிலேருந்து எடுக்கும்போது வெறும் காப்பர் சல்ஃபைடு மட்டும் இருக்காது, அதோட வந்து என்ன இருக்கும், வந்து எஃப்இஎஸ் அதெல்லாம் சேர்ந்துருக்கும். இதை தான் நம்ம பின்னாடி வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, நுரை மிதப்பு முறையில் நம்ம காப்பரை தயாரிக்கணும்னா எஃப்இஎஸ் வேணாம்னா என்ன பண்ணுறது, சரிங்களா? ஸோ இதை வந்து ஒடுக்கும் காரணியை பயன்படுத்தி நம்ம வந்து பின்னாடி வந்து எப்படி ஒடுக்கிறது, அதை வந்து நம்ம நுரை மிதக்கும் முறையில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த அட்டவணையை இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னதுன்னா, இப்போ உலோகவியல் செயல்முறை என்னென்ன டெக்னிக் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம், இந்த உலோகத்தை வந்து பிரித்தெடுத்தல என்னென்ன டெக்னிக் பயன்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தாதுக்களை அடர்பித்தல், ரெண்டாவது வந்து பண்படா உலோகத்தை பிரித்தல், பண்படா உலோகத்தை தூய்மையாக்கல், மூன்று விதமான செயல்முறைகளை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தாதுக்களை அடர்பித்தலை வந்து இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்க, தாதுக்களை அடைப்பித்தல். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பூமியிலேருந்து வெட்டி எடுக்கும்போது தாதுக்களோட கனிம கழிவுகள் இருக்கும். இந்த கனிம கழிவுகள் அப்படின்னா என்னதுன்னா, பாறை மண் போன்ற மாசுக்கள், அதுதான் வந்து கனிம கழிவுகள். ஃபஸ்ட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணணும், சரிங்களா? இப்போ அதை ரிமூவ் பண்ணுறது தான் என்னதுன்னா, தேவையில்லாத கழிவுகளை ரிமூவ் பண்ணுறது தான் தாதுக்களை அடைப்பித்தல். இந்த அதில் தாதுக்களை அடைப்பித்தலை பார்த்தீங்கன்னா நமக்கு நான்கு விதமான முறைகள் வந்து இருக்கு. அது என்னென்ன முறைன்னு பாருங்க, புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல், ரெண்டாவது வந்து என்னதுன்னா நுரை மிதப்பு முறை, மூணாவது வந்து வேதி கழிவுதல். வேதி கழிவுதலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான்கு விதம் இருக்குது. ஒன்று சயனைடு வேதி கழுவுதல், அமோனியா வேதி கழுவுதல், கார வேதி கழுவுதல், கடைசியாக பார்த்தீங்கன்னா அமில வேதி கழுவுதல். நாலாவது இடத்துல வந்து காந்த பிரிப்பு முறை. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, புவியீர்ப்பு முறையில் எப்படி ஓடும் நீரில் வந்து தாதுக்களை அடர்பித்தல். தாதுக்களை அடர்பித்தலாம் நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், தேவையில்லாத கனிம கழிவுகளை நீக்கணும். இதில் வந்து தாது இது எந்த மாதிரி தாதுக்கு இந்த மெத்தட் பயன்படுத்தலாம். இப்போ தாதுக்கள் வந்து வெயிட்டாக இருக்கணும், எடை வந்து அதிகமாக இருக்கணும், அதனுடைய கனிம கழிவுகள் வந்து எடை கம்மியாக இருக்கணும். அதாவது தாதுக்கு வந்து புவியீர்ப்பு தன்மை அதிகமாகவும் கனிம கழிவுகளுக்கு புவியீர்ப்பு தன்மை குறைவாகவும் இருக்கிற தனிமையை எடுத்துக்கலாம். இந்த படத்தை நல்லா பாருங்க, இந்த படத்தில் என்ன இருக்கு பாருங்க, நல்ல தூளாக்கப்பட்ட தாதுவை வந்து மேலே எடுத்துக்கிறோம், டேப் வழியாக ஓடும் நீர் வந்து நமக்கு வந்து வெளியே வருது. இப்போ நன்கு தூளாக்கப்பட்ட தாளை மேலேருந்து அனுப்பும் போது என்னாகும், ஓடும் நீர் இல்லை, தேவையில்லாத கனிம கழிவுகள் லேசாக இருக்கிறதுனால அது வந்து அடித்து செல்லப்படுகிறது, கனமான தாதுவானது நமக்கு தங்கிக்கிறது. இது எந்த மாதிரி தாதுக்கள் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் போன்ற தனிமையில் நிலையில் கிடைக்கும் தாதுக்களை பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேமடைட், இரும்பனுடைய தாதுவான ஹேமடைட் மற்றும் வெள்ளியக்கல் போன்ற தாதுக்களை வந்து இந்த முறையை பயன்படுத்தி நம்ம வந்து பிரிக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, நுரை மிதப்பு முறை. இந்த சின்ன பிரின்சிபிளில் தான்ப்பா வந்து இந்த நுரை மிதப்பு முறை வந்து நமக்கு பயன்படுத்தலாம். என்னென்னு பாருங்கள், அடியில் வந்து நமக்கு இந்த தொட்டி அடியில் வந்து தண்ணி இருக்குது, மேலே வந்து எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெய் வந்து என்னதுன்னா நுரைச்சிருக்கு. இப்போ ரெண்டு இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். என்னதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் வந்து சல்ஃபைட் தாதுவை மட்டும்தான் இந்த மெத்தடில் வந்து பயன்படுத்த முடியும். சல்ஃபைட் தாதுவுனா என்னதுன்னா கலினா, லெட் சல்ஃபைட், ஜிங்க் பிளான், ஜிங்க் சல்ஃபைட், இந்த ரெண்டு தாது இந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். ஒன்று வந்து என்னதுன்னா, எப்படி இந்த மெத்தடை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ அடியில் வந்து நமக்கு தாதுவை நன்கு தூளாக்கப்பட்ட தாதுவை வந்து தண்ணீரில் போட போகிறோம். இப்போ தண்ணீரில் என்ன இருக்குன்னா, கனிம கழிவுகளும் நமக்கு ஜிங்க் சல்ஃபைட் முதலான தாதுக்கள் வந்து இருக்குது. இப்போ தாதுவை வந்து நமக்கு மேலே கொண்டு வந்து தனித்தனியாக பிரிக்கணும். தண்ணியிலே இருந்தால் நமக்கு வந்து இதனுடைய யூஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா, தாதுவை வந்து நமக்கு நுரை மேலே கொண்டு வர போகிறோம். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சேகரிப்பான் பயன்படுத்த போகிறோம். அந்த சேகரிப்பான் என்னதுன்னா சோடியம் ஈத்தேன் சாந்தை. இதை நமக்கு என்ன ஆகுதுன்னா, அடியில் அந்த தாதுக்களோட வினை புரிந்து நீரோட ஒரு விளக்கும் தன்மையை வந்து ஏற்படுத்துது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து நமக்கு மேலே வந்து என்ன ஆயிருந்ததுன்னா எண்ணெயில் கொண்டு வந்துடப்போயிரு. இந்த எண்ணெயில் என்ன இருக்குது அப்படி பார்த்தோன்னா, பைன் எண்ணெய், யூக்கலிப்ஸ் எண்ணெய், இந்த ரெண்டு எண்ணெய் வந்து என்ன பண்ணிருக்காங்க, மேலே வச்சுருக்காங்க. இப்போ காற்று செலுத்தும் போது என்ன ஆயிருதுன்னா, நமக்கு வந்து நுரை வந்து உண்டாகும், உண்டான நுரையானது மேலே வந்து எண்ணெயோடு சேர்ந்துக்கணும் நமக்கு. ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து சல்ஃபைட் தாத பிரிக்கலாம். இப்போ அடுத்த கனிம கழிவுகள் என்ன இருக்கும், நமக்கு அடியிலேயே தங்கியிருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் தாதுகளில் ரெண்டு சல்ஃபைடு இருக்குது, ஒரே இதில் ரெண்டு சல்ஃபைட் தாது இருக்குது. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, கலினாவில் லெட் சல்ஃபைடும் இருக்கும், ஜிங்க் சல்ஃபைடும் இருக்கும்.
ரெண்டுமே நமக்கு தண்ணியில் இருக்கிறது, மேலே எண்ணெயில் வந்து வரக்கூடாது. இதில் நமக்கு தேவையான இல்லை லெட் சல்ஃபைடு மட்டும் தான் மேலே வரணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா ஜிங்க் சல்ஃபைடை குறைக்கணும். ஸோ அப்படினா என்ன பண்ணணும்னா, குறைக்கும் காரணியாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சோடியம் கார்பனேட் சோடியம் சயனைடு வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்ன ஆகுது பாரு, இப்போ நமக்கு சோடியம் சயனைடு ஆனது ஜிங்க் சல்ஃபைடோட நமக்கு சேர்ந்து ஒரு அணைவு சேர்மத்தை உண்டு பண்ணுது. ஸோ இப்போ அணைவு சேர்மமானது தண்ணிக்குள்ளேயே கரைஞ்சிருக்கும். இப்போ நமக்கு தேவையான லெட் சல்ஃபைடு மட்டும் மேலே வந்து நுரையில் இருக்கும். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா வேதி கழுவுதல் முறை. அடுத்த மெத்தட் நம்ம பார்க்க போகிறது என்ன வந்து வேதி கழுவுதல் முறை. இந்த வேதி கழுவுதல் முறையில் சிம்பிளாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தாதுக்களானது கனிம கழிவுகளோடு சேர்ந்து பூமியிலேருந்து நம்ம வெட்டி எடுக்கிறோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், தனியாக வந்து தாதுக்களை மட்டும் பிரிக்கணும், கனிம கழிவு கரையாமல் தண்ணிக்குள்ளேயே இருக்கணும். ஸோ தாதுக்களை கரையிறதுக்கு மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா சில வேதிப்பொருட்களை ஆட் பண்ண போகிறோம், அல்லது கரைப்பானை சேர்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகும், கரைப்பானில் தாதுக்கள் மட்டும் கரைந்து வெளியே வந்துடும், மிச்ச பார்த்தீங்கன்னா கனிம கழிவு கரையாமல் அடியிலேயே தங்கியிருக்கும். இப்போ இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கரை தகுந்த கரைப்பானில் ஒரு தாது கரையின் தன்மையை பொறுத்து நம்ம கரைப்பானை எடுத்துக்கிற போகிறோம். அடுத்து நீர் கரைசல் அதனுடைய வேதிப்புரியும் தன்மையை பொறுத்து நம்ம வந்து இந்த தாதுக்களை பிரிக்க போகிறோம். ஏன்னா எப்படி கரையும் உப்பாக அல்லது அணிவு சேருமமாக நம்ம வந்து மாற்றுறோம் சரிங்களா. இந்த இதில் பார்த்தீங்கன்னா வேதி கழுவுதலை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான்கு வகை, சயனைடு வேதி கழுவுதல், அமோனியா வேதி கழுவுதல், கார வேதி கழுவுதல், அமில வேதி கழுவுதல் பேர். இப்போ ஒன்றுனா பார்க்க போகிறோம். அடுத்த சிலையில் பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் சயனைடு வேதி கழிவுதல். இதில் என்ன பாருங்க அந்த ஈக்குவேஷன் நல்லா பாருங்க. தங்க தாதுவானது எந்த நிலைமையில் இருக்கு, எஸ்ன்னு போட்டிருக்காங்க, என்ன நிலைமையில பாருக்கு, சாலிடா இருக்கு, திண்மமா இருக்கு. அதை நம்ம என்னவா கொண்டு வரணும், நீர்ம நிலைக்கு கொண்டு வரணும், தண்ணிக்குள்ள அக்வஸுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்காக நம்ம என்ன ஆட் பண்ண போறோம், இந்த தங்க தாதுவோட சோடியம் சயனைடு சேர்க்க போறோம். ஆக்சிஜன் முன்னிலையில சோடியம் சயனைடு சேர்த்து வினைபுரிய செய்யும் போது நமக்கு என்னப்பா கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு தங்க அதனுடைய அணைவு சேர்மம் வந்து கிடைக்குது. இப்போ என்ன இது பாருங்க, தங்க தாதுவில் இருக்க சாலிடானது திண்மமானது என்ன மாறிச்சு, அக்வஸ்குள்ள வந்துருச்சு, நீர்ம நிலைக்கு வந்துருச்சு. இப்போ கரையாமல் அந்த கனிம கழிவுகள் நீருக்குள்ளேயே இருக்கும். இப்போ இதை மட்டும் தண்ணியை மட்டும் வந்து நம்ம வடிகட்டி பிரிச்சாச்சுன்னா நமக்கு தேவையான தங்கமானது தண்ணிக்குள்ள வந்துடும். சரி, இந்த தங்கத்தை கரைசல் இருக்க தங்கத்தை எப்படிப்பா திரும்பவும் நமக்கு வந்து தூய தங்கமா மாத்துறது, அதுதான் என்னதுன்னா இந்த அணைவு சேர்மத்தோட ஜிங்க் தூளை நமக்கு சேர்க்கும் போது என்னவாயிரும், ஜிங்கானது அணைவு சேர்மத்தில் உள்ள தங்கத்தை வெளியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன வருது, ஜிங்கானது உள்ள போய் உட்காந்துக்கிறது. இப்போ என்ன ஆச்சு, வந்து நீர்ம நிலையில என்ன இருக்கு, இப்போ இந்த இதில் ஜிங்கோட அணைவு சேர்மம் இருக்கு, தங்கமானது நமக்கு தூய தங்கமானது நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமோனியா வேதி கழுவுதல். அமோனியாவை வச்சு எப்படி நம்ம வந்து தாதுக்கள் உள்ளிருந்து அந்த தாதுக்கு தேவையான தாதுக்களை வெளியே அனுப்புறது, கழிவு நம்ம வெளியே எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த அமோனியாவானது நிக்கல் காப்பர் கோபால் போன்ற தனிமத்தோட நமக்கு சேர்ந்து அணைவு சேர்மத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டில் பாருங்கள், இதில் நமக்கு என்ன போட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஹெக்சமின் நிக்கல் காம்ப்ளெக்ஸ், ட்ரெட்ரமின் காப்பர் காம்ப்ளெக்ஸ், பென்டமின் கோபால்ட் காம்ப்ளெக்ஸ். நமக்கு மூன்று விதமான இந்த அணைவு சேர்மத்தில் அமோனியாவானது நமக்கு இந்த மாதிரி ஒரு அணைவு சேர்மத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ என்ன ஆகும், இந்த அணைவு சேர்மமானது நீர்ம நிலைக்கு வந்துருச்சு, தேவையில்லாத கனிம கழிவுகள் வந்து நமக்கு வந்து அடியிலேயே தங்கியிருக்கு. இந்த இதிலிருந்து நமக்கு தேவையில்லாத அந்த கனிம கழிவுகள் என்னென்ன இருக்கலாம்னா இரும்பு ஆக்சைடு இருக்கலாம், அலுமினோ சிலிக்கேட்டும் இருக்கலாம் சரிங்களா. சரி, அடுத்த மெத்தட் பாருங்கள், கார வேதி கழுவுதல். கார வேதி கழுவுதலில் ஃபஸ்ட்டு நமக்கு தாதுவானது பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட தாதுவானது காரம், இதில் காரம்னா எதுப்பா, இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், Al2O3 2NaOH + 3H2O, அது நமக்கு வந்து சோடியம் மெட்டா அலுமினேட்டை தருது. இதுதான் நமக்கு ஒரு அணைவு சேர்மம், சோடியம் மெட்டா அலுமினேட் ஒரு அணைவு சேர்மம். இப்போ இதில் எது காரம், இந்த வினையில் சொல்லுங்கள் பார்ப்போம், சோடியம் ஹைட்ராக்சைடு தான் காரம். இந்த காரமானது என்ன இருக்குது, நமக்கு வந்து தாதுவோட வினை புரிந்து நீர்ம நிலைக்கு ஒரு அணைவு சேர்மத்தை உண்டு பண்ணியிருக்கு, சோடியம் மெட்டா அலுமினேட். தேவையில்லாத கழிவு இரும்பு ஆக்சைடு டைட்டானியம் ஆக்சைடு வந்து கரையாமல் அடியிலேயே தங்கியிருக்கு சரிங்களா. இப்போ என்ன பாருங்க, திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸாக நம்ம கொண்டு வந்துட்டோம்.
சரிங்களா? இந்த இதை வந்து என்ன பண்ணணும், இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டை திரும்பவும் நம்ம அலுமினியத்தை வந்து நம்ம கொண்டு வரணும், இடைநிலைக்கு கொண்டு வரணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், கார்பன் டை ஆக்சைடை நம்ம வந்து சேர்க்கும் போது அது நடுநிலையாக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அலுமினா கிடைக்குது, Al2O3 அலுமினா நமக்கு கிடைக்குது. சோடியம் பைகார்பனேட் வந்து நமக்கு தண்ணிக்குள்ளேயே இருக்குது. அடுத்து கடைசியாக பார்க்க போகிறது என்னன்னா அமில வேதி கழுவுதல். அமில வேதி கழுவுதலில் ஜிங்க் சல்ஃபைடானது மற்றும் லெட் சல்ஃபைட் ரெண்டுமே என்ன ஆகுது பாருங்க, நீர்ம நிலையில் உள்ள சல்ஃபரிக் அமிலத்தோடு சேர்ந்து நமக்கு என்ன ஆகுது பாருங்க, ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறுது. சல்ஃபைடானது சல்ஃபேட்டாக மாறுது. அப்போ நமக்கு வந்து சல்ஃபர் வந்து வினை புரியாத சல்ஃபர் வந்து சாலிடாக நமக்கு இருக்கு. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இந்த ஜிங்கானது திண்ம நிலையிலிருந்து ஜிங்க் சல்ஃபேட்டை வந்து அக்வஸ் நிலைக்கு கொண்டு வந்துட்டோம், நீர்ம நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன பண்ணலாம், ஜிங்கை வந்து பிரித்தெடுக்கலாம். சரிங்களா? கடைசியாக பார்த்தீங்கன்னா தன்மதிப்பீடு. இந்த தன்மதிப்பில் பாருங்கள், சில்வர் சோடியம் சயனைடு கொண்டு வேதி கழுவும் செயல்முறைக்கான சமன்பாட்டினை தருக. இந்த வேதி கழுவு முறை ஒரு ஆக்சிஜனேற்ற ஒடுக்குமுறை. ஒரு ஈக்குவேஷனை பாருங்க, இதில் என்ன பாருங்க, சில்வர் ஆனது சோடியம் சயனோட ஆக்சிஜன் முன்னிலையில் வினை புரிந்து நமக்கு என்ன கிடைக்குது, சில்வர் காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. இந்த வினையை நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சில்வர் ஆனது நமக்கு காம்ப்ளெக்ஸில் என்ன ஸ்டேட்டில் இருக்கு, சில்வர் வந்து ஆக்சிஜனேற்ற வந்து பூஜ்ஜியத்தில் இருந்து காம்ப்ளெக்ஸில் ப்ளஸ் ஒன்னாக மாறி இருக்கு. இது என்ன வினை, ஆக்சிஜனேற்ற வினை. ரெண்டாவது பாருங்க, இப்போ ஆக்சிஜனை பாருங்க, இந்த ஆக்சிஜன் ஆனது O2 இதனுடைய ஆக்சிஜனேற்ற என்னது வந்து பூஜ்ஜியத்திலிருந்து NaOH இதில் இருக்கிறது வந்து என்னதுன்னா -2. ஸோ இது என்ன இருக்குது, ஜீரோவில் இருந்து -2 மாறி இருக்கு. இது என்ன வினை, ஒடுக்க வினை. எனவே சில்வர் சில்வர் ஆனது ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படுகிறது, ஆக்சிஜன் ஆனது ஒடுக்க வினைக்கு உட்படுகிறது. இதனால நம்ம என்ன பார்த்தோம்னா உலோகவியல் என்றால் என்ன நம்ம பார்த்தோம். இந்த உலோகவியல் முறையில் கனிமத்தை எப்படி பூமியிலிருந்து நம்ம பிரித்தெடுத்து அதில் வந்து தனிமத்தினுடைய சதவீதம் அதிகமாக இருந்தால் அதை தாதுக்களாக நம்ம எடுத்துக்கிட்டு அந்த தாதுக்களில் இருக்கக்கூடிய கனிம கழிவுகளை பிரித்தெடுக்கிற முறையை பார்த்தோம். அதுதான் என்னதுன்னா தாதுக்களை அடர்பித்தல் முறை. அடர்பித்தல் முறையில் புவியீர்ப்பு முறை, புவியீர்ப்பு முறை மூலம் எந்த மாதிரி நம்ம தனிமத்தை வந்து நம்ம வந்து பிரித்தெடுக்கலாம். நுரை மிதப்பு முறையில் சல்ஃபைட் தாது போன்ற தனிமங்களை நம்ம பிரிக்கக்கூடிய முறையை வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம பார்த்தது வந்து வேதி கழுவுதல். இந்த வேதி கழுவுதலில் பார்த்தீங்கன்னா சயனைடு பயன்படுத்தி எந்த மாதிரி தாதுக்களை பிரித்தெடுக்கலாம், அடுத்து அமிலத்தை பயன்படுத்தி எந்த மாதிரி தாதுக்களை பிரித்தெடுக்கிறதும், காரத்தை பயன்படுத்தி எந்த மாதிரி நம்ம கழுவுதல் முறையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? அடுத்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னதுன்னா பண்படா உலகத்தினை வந்து பிரித்தெடுக்கக்கூடிய முறையை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824001500